வணக்கம், நான் ரேணு சதீஷ். இன்றைக்கு ராஜா வந்திருக்கின்றார் அப்படின்ற கு அழகிரிசாமி அவர்களுடைய கதையை பற்றி தான் பேச போகிறோம். இந்த கதையை நம்ம பள்ளி பாடத்திட்டத்தின் கீழ் படிச்சிருப்போம், இருந்தாலும் கூட ஒரு அழகான சிறுகதை அப்படின்றதுனால மறுபடியும் ஒரு முறை நான் ஞாபகப்படுத்திக்குவோம். இந்த சிறுகதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இரண்டு பிள்ளைகளுக்குமான ஒரு போட்டி விளையாட்டிலேருந்து ஆரம்பிக்குது. ராமசாமி அப்படின்ற பிள்ளை, செல்லையா அப்படின்ற இன்னொரு பிள்ளை. அந்த ரெண்டு பிள்ளைகளும் தங்களுடைய வெவ்வேறு விதமான பாட புத்தகங்கள் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு பிள்ளை என்ன பண்ணுன்னா, பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை, முதல் படத்தை எடுத்து காட்டும். அதுக்கு பதிலாக இந்த பிள்ளையும் வேறொரு பாடத்தில் இருக்கக்கூடிய படத்தை காட்டணும். இதே போல் போட்டி போயிட்டே இருக்கும். யாருடைய அந்த பாடத்தில் அதிகமான பக்கங்கள் இருக்கோ அவங்களே வெற்றி பெற்றவங்களாக அறிவிக்கப்படுவாங்க. அதுபோல் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க வகுப்பில் விளையாடிட்டு இருக்காங்க, வகுப்பில் கணக்கு வாத்தியார் வந்துடுறாரு. ரொம்ப கடுமையான ஒரு வாத்தியார் அப்படின்றதுனால அவங்களால அந்த விளையாட்டை தொடர முடியல. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பள்ளி முடிஞ்ச பின்னாடி இந்த வேப்ப மரத்தை கீழே உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது நம்முடைய செல்லையா வந்து தோத்துட்டான். அப்படி தோத்த உடனே அடுத்து வந்து பேச்சு, அந்த போட்டி, அவங்களுக்குலாம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் போட்டி இருக்கும் இல்லையா, அது மாதிரி போட்டிகளாண்டு நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ராமசாமி சொல்கிறான், என்கிட்ட சில்க் சட்டை இருக்கே அப்படின்றான். இதை கேட்ட உடனே செல்லையாவுக்கு வந்து இன்னும் பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி தெரியல. அப்போ அவனுடைய தங்கை, ஒரு வயசு ஒன்றாவது படிக்கக்கூடிய அந்த பிள்ளை, இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஐந்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒன்றாவது படிக்கிற பொண்ணு என்ன பண்ணுறா, ரொம்ப நேரம் யோசிக்கிறது, அவளால் தாங்கிக்க முடியல. தன்னுடைய அண்ணன் தோல்வி தழுவிடுவானோ அப்படின்ற பயத்தில் சட்டுன்னு சொல்கிறான், நீ என்ன சில்க் சட்டை போட்டுட்ருக்க, அது சருக மாதிரியில் இருக்குது, எங்கள் அண்ணனை பாரு எவ்வளோ வலுவான சட்டை போட்டிருக்கான், இது கிழிவே கிழியாது தெரியுமா அப்படின்ற மாதிரி வேகமாக சொல்லிடுறான். இப்போ இந்த போட்டி வந்து அவங்க நடந்து போகும்போது அந்த போட்டி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ராமசாமி சொல்கிறான், எங்கள் வீட்டில் 6 பசு இருக்குது தெரியுமா அப்படின்றான். இப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, அப்போ எங்கள் வீட்டில் வந்து என்ன தெரியுமா, எங்கள் வீட்டில் வந்து 9 கோழி இருக்குது தெரியுமா அப்படின்றா. இப்போ இந்த ராமசாமிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம், நீங்கள் கோழி அடித்து சாப்பிடுவீங்க, அதனால் வளர்த்துட்ருக்கீங்க, நாங்கள் கோழியெலாம் எதுவும் சாப்பிட மாட்டோமே, அதனால் நாங்கள் வளர்க்கலை. உன்னை செல்லையாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் வீட்டில் 9 கோழி இருக்குது, உன் வீட்டில் 9 கோழி இருக்கா, அந்த எண்ணிக்கை தான் முக்கியம் அப்படின்னு பிடிவாதமாக பேச ஆரம்பிச்சிட்டான். இவங்க ரெண்டு பேர் சண்டையில் நிறைய பிள்ளைகள் இவங்க பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள ஆதரிக்கிறதும், யார் தோக்குறாங்களோ கேலி பேசுகிறதுமா அப்படி போயிட்டே இருக்கும்போது, இப்போ ராமசாமியால் பதில் சொல்ல முடியல. நம்ம வீட்டில் எது 9 கோழி, 6 பசுக்கள் தானே இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த விலையினுடைய மதிப்பு தெரியல. அந்த எண்ணிக்கை வந்து குழந்தைத்தனமாக பேசிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ ராமசாமி தோத்துட்டான். அவன் தோத்த பின்னாடி எல்லாருமே கேலி பண்ணிட்டு போகிறாங்க. தோத்துட்டியே தோத்துட்டியே அப்படின்ற மாதிரி கேலி பண்ணிகிட்டே போகிறாங்க. எல்லாரும் அவங்க வீட்டு வழியில் இப்போ செல்லக்கூடிய பாதை பிரிஞ்சு போகும்போது கடைசியாக 4 பேர் மட்டும் மிஞ்சி நிற்கிறாங்க. செல்லையா, அவனுடைய தம்பி, அப்புறம் மங்கம்மா அவளுடைய தங்கை, இந்த பக்கம் ராமசாமி. இந்த பிள்ளைகள் 3 பேருமே அவனை கிண்டல் பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ மேலத்தேரோட ராமசாமியினுடைய வீடு வந்துருச்சு. இந்த கிண்டல் கேலி அப்படின்றது வந்து இவங்க கத்தி கத்தி பேசும்போது உள்ளே இருந்து அந்த ஆள், அந்த அவங்களுக்கு காவலில் இருக்கக்கூடிய அந்த ஆள் வந்து வரான். வந்து இந்த 3 பிள்ளைகளை பார்க்குறான். இந்த 3 பிள்ளைகளை பார்த்தா பரட்ட தலையுமா, ஒரு கிழிஞ்சு போன உடையுமா இருந்துகிட்ருக்காங்க. அடித்து விரட்டிடுறான். விரட்டிட்டு அவன் உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் வந்து அதை அந்த நிமிஷமே மறந்து போயிடுச்சுங்க. நேராக ஓடிட்டு அவங்க அம்மா கழுத்து கட்டிக்கிறங்க. என்னென்னா, அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச தீபாவளி, தீபாவளிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பிள்ளைகளுக்கான ஆசை. அதனால் என்ன கேட்பாங்க, வந்த உடனே ஐயா இருக்காரா அப்பா இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அப்பா சாவுக்கு போயிட்டாரு, அடுத்த நாள் தான் வருவார், நீ என்ன பண்ணுறீங்க, அங்கே இருக்க ஓலைப்பெட்டி திறந்து பாருங்கள், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பாருங்கன்னு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அந்த பிள்ளைகள் ஒரே ஓட்டமாக ஓடிப்போகுது. அந்த ஓடி என்ன பண்ணுதுங்க, அந்த ஓலை அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது ஒரு பனியன், ஒரு கால் ட்ரவுசர், அதே மாதிரி ரெண்டு உடைகள் இருக்குது. அதன் பிறகு இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பாவாடையும் சட்டையும் இருக்குது. அப்புறம் ஒரு ஈரிழை துண்டு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இந்த பெண் மங்கம்மா கேட்குறாம்மா, என்னம்மா உனக்கு வந்து எந்த உடையும் இல்லை அப்படின்னும் போது, எனக்கு தான் ரெண்டு புடவை ஏற்கனவே இருக்குது. இந்த ரெண்டு புடவை அப்படின்றது ஆண்டு முழுதும் அவள் அனுபவிக்கக்கூடியது, அது கிழிஞ்சால் மட்டும்தான் மாற்று துணி அப்படின்றது கிடைக்கும். எனக்கு தான் ரெண்டு புடவை இருக்குல்ல, பார்த்துக்கலாம். பாவம் அப்போ தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், ஒரு துண்டு கூட இல்லை, வெளியில் போக முடியலன்னு ரொம்ப அவமானமாக உணர்ந்துட்டு இருந்தார். அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுனால தான் அந்த துண்டை வாங்கினேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், நாளைக்கு தீபாவளி வருது இல்லையா. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த பிள்ளைகள் விளக்கு வெளிச்சத்தில் படிச்சிட்ருக்குது. இந்த மழை பெய்யக்கூடிய மாதம், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கெலாம் சாப்பாடு போட்டு இந்த பிள்ளைகள் படிக்கிறத கேட்டுக்கிட்டே படுத்துட்ருக்காங்க. அப்போ பெரியவனுக்கு வந்து இயற்கை உபாதையை கழிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. தன்னுடைய தம்பி எதுவும் துணை கூப்பிட்றான், வா நீ வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது அந்த ஊரில் ஜமீன், ஜமீன் அப்படின்றது நம்முடைய பிள்ளை ராமசாமி இருக்கான் இல்லையா, அவனுடைய வீடு தான் ஜமீனுடைய, அந்த மிராசுதாரருடைய வீடு.
அப்போ அவருடைய வீட்டுக்கு வந்து இரவு முழுதும் ஆட்டிலேருந்து வர்றதும் போகிறதுமா இருக்காங்க. பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் ஒரு இருளான உருவம் ஒன்று முருங்கை மரத்து பக்கத்தில் இருக்கிறத இந்த ரெண்டு பிள்ளைகளும் பார்த்துட்டாங்க. இந்த பிள்ளைகளுக்கு பயம் இல்லை, ஏன்னா விளக்கு வெளிச்சத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கக்கூடிய காட்சி அவங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த பையனை பார்க்குறாங்க, அந்த பையன் வந்து ஒரு இலையிலேருந்து அந்த எச்சை இலையை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப அருவறுப்பாகுது, யாரா இவன் இவங்க அந்த எச்சை இலை தின்னுட்டுருக்கானே. ஏன்னா அந்த ஊரில் இலை போட்டு சாப்பிட்ற வீடு அப்படின்றது அந்த மிராசுதாரருடைய வீடு தான். யாரும் அந்த பையன் எச்சையில் உட்காந்து நின்றுருக்கான், எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான், அப்போ அந்த மிராசுதாரருடைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான் சிச்சி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான், ஏற்கனவே யாரும் சாப்பிட்டு போட்ட முருங்கை அந்த சக்கை எடுத்து மெல்ல ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு பொறுக்க முடியல, சி ஆய் கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை வந்து விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மழை தூறிக்கிட்டே இருக்குது, விரட்டும் போது அந்த பையன் வந்து ஒதுங்கி போகிறான் தவிர அவன் அந்த இடத்த விட்டே போகலை, மழை வலுக்க ஆரம்பிக்குது. இப்போ மங்கம்மாவுடைய செல்லையை அவனுடைய அம்மாவுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கே இந்த போன பிள்ளைகளை காணமேன்னு வெளியே வரும்போது அந்த பையனை பார்த்துட்டாங்க. அந்த பையனை பார்க்கும்போது ஒரே ஒரு கோமணம் மட்டும் கட்டிகிட்ருக்கான், அதுவும் அழுக்கான கோமணத்தை கட்டிகிட்ருக்கான். அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த ரெண்டு பிள்ளை மழை நினைஞ்சிட்ருக்கு, மூணாவது ஒரு பிள்ளை அங்கே வெளியே நின்றுட்டுருக்கான். அந்த பிள்ளை யாருன்னே தெரியல, இருந்தாலும் கூட வான்னு சொல்லி அவங்களுடைய குடிசைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. குடிசை கூட்டிகிட்டு போகும்போது இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் விரட்டுறாங்க, போ 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 அப்படின்னு விரட்டுறாங்க. அந்த குடிசையில் அவனுடைய முகத்தை அப்படியே பார்க்கும்போது ரொம்ப அந்த பரட்டத்தலை அப்படின்பாங்க இல்லையா, அந்த பொடுகு வளர்ந்து ஒரு கெட்ட நாற்றம் அவன் மேலேருந்து வீசுது. ஒரு எண்ணெய் தடவாமல் ஒரு அழுக்கான ஒரு புண் பிடிச்ச உடம்பாக அவனுடைய உடம்பானது இருந்துகிட்ருக்குது. இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு துணி எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. தோட்டணும் இல்லையா, பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக உள்ளே போகும்போது இவன் வந்து போகணும்னு விரட்டுறாங்க. இப்போ இந்த பையனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் பாட்டுக்கு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்றான். அந்த அழுகை அப்படின்றது அந்த அம்மா வந்து உழுக்க ஆரம்பிக்குது, யார் நீ எங்கேருந்து வந்து அழுதுட்டுருக்காடா, யாரும் நீ சொல்லுடா அப்படின்னும்போது, என் பேர் ராஜா, எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. சரி இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க, நான் கழுகு மலைக்கு போயிட்டுருக்கேன். அந்த பையன் நாலு நாள் நடப்பயணமாக நடந்து வந்து இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கான். கிடைக்கிற எச்ச சோரை சாப்பிட்டுட்டு அவன் பயணப்பட்டுருக்கான். சரி அங்கே யார் இருக்கா, யாரோ ஒருத்தவங்க அவனுடைய ஊருக்காரங்க உன்னுடைய அத்தை கழுகு மலையில் இருக்காங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க, அதுக்காக இந்த பையன் நடப்பயணமாக போயிட்டுருக்கான் அப்படின்றது தெரியுது. இவங்க மனசு வந்து ரொம்ப கஷ்டமாது, ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகளை ஒத்த வயதுடைய பிள்ளை இல்லையாது. அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அந்த துணியெல்லாம் கொடுக்குறாங்க, தலை தூட்டி வைப்பா அப்படின்னு துணியெல்லாம் கொடுத்து சாப்பாடெலாம் போட்டுட்டு அடுத்து வந்து படுக்க வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை, என்ன இவன் மேலே இப்படி நாருது, அம்மா என்ன அப்படியே கருணை காமிச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஆசை, ஏன்னா இரவு முழுதும் வான வேடிக்கையும் வெடிகளுமாக சத்தம் கேட்டுட்ருக்கேன். மிராசுதாரர் வீட்டில் தீபாவளியை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடிட்டுருக்காங்க. இதை பார்த்து பிள்ளைகளுக்கும் ஆசை வருது, அம்மா எனக்கு மத்தாப்பு வேணுமா அப்படின்னு மங்கம்மா கேட்குறான். அப்படி கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு தெரியும் இல்லை, நீயே ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் தானே பள்ளிக்கூடத்துக்கும் போயிருந்த, அப்படிப்பட்ட நீ இந்த மத்தாப்பெல்லாம் கேட்கலாமா, அது நமக்கு அடுக்குமா, சாப்பாட்டுக்கே நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம்னு எப்படி எப்படியோ சமாதானப்படுத்துறாங்க. பாரு அந்த பையன் எவ்வளோ அமைதியாக படுத்துட்ருக்கான், அவன் மத்தாப்பு கேட்டானா, அவன் வந்து அவனுக்கு உடை வேணும்னு கேட்டானா, சாப்பாடு வேணும்னு கேட்டானா. அந்த பையனை பார்த்து நீ திருந்தணும்போது மங்கம்மாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. யாரோ ஒரு பையனை காமிச்சு நம்மளை எப்படி ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்பான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக சொல்கிறான். அந்த பிள்ளை அனாத பிள்ளை, கேட்க மாட்டான், அப்பா அம்மா இல்லை அப்படின்றதையும் சமாதானமாக சொல்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியக்கூடிய சமயம் பிள்ளைகள்லாம் எழுந்து இந்த மாதிரி குளிப்பட்டுறாங்க. இந்த பிள்ளை குளிக்க வர மாட்டேங்குது ராஜா, ஏன்னா அந்த பிள்ளையினுடைய உடம்பு முழுதும் அந்த புண்கள் இருக்கு இல்லையா, அரப்பு தேய்ச்சி குளிச்சா எனக்கு வலிக்கும் அப்படின்னு அழுவ ஆரம்பிக்கிறான். இல்லை ராஜா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு குளி, நான் சீக்கிரம் தேய்ச்சி நான் குளிப்பாட்டுறேன் அப்படின்னு அந்தம்மா குளிப்பாட்டுறாங்க. தோசை சுடுறாங்க, இந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த இட்லி தோசையும் சுடப்படும், அப்படிப்பட்ட வீடுகள் தானே கிராமத்தில் இருந்துச்சு. அப்படி சுடும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பிள்ளைகள்லாம் அரையும் குறையமாக சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஆசைனா உடனடியே அந்த உடையை எடுத்து உடுத்திக்கணும் அப்படின்றது தான் ஆசை. அந்த வேகத்தோடு என்ன பண்ணுறாங்க, ஓலைப்பேட்டைக்கு போகிறாங்க, ஆளாளுக்கு அவங்களுக்கான உடைகள் எடுத்து உடுத்திக்கிட்டாங்க. இப்போ இந்த பையன் மட்டும் அந்த கோமணத்தோடு நின்றுட்டுருக்கூடிய காட்சியை அவங்க அம்மா பார்க்குறாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு என்னென்னா, இந்த பையன் மட்டும் இப்படி நின்றுட்டுருக்கானே, இந்த அவங்க கையில் ஒரு துண்டு இருக்குது, அந்த துண்டு வந்து அவருடைய கணவருக்காக எடுத்து வைக்கப்பட்ட துண்டு, இதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா அவருடைய கணவர் அந்த துண்டு கூட இல்லாமல் எவ்வளோ இடங்களை அவமானப்பட்டிருக்கார், அந்த துண்டு வாங்க காசு இல்லாமல் மாதக்கணக்காக சிறுக சிறுக சேமித்து அந்த துண்டு வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட சோதனை நமக்கு வரணுமா அப்படின்ற கஷ்டத்தோடய கஷ்டப்பட்டு இருக்கும்போது மங்கம்மா போய் சொல்கிறாங்க அம்மாகிட்ட, அம்மா அந்த துண்டு எடுத்து அவன்கிட்ட கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து கொடுத்துட்டாங்க, ஆனால் அவங்களால அழுகையை வந்து அடக்க முடியல, அவங்க ஓன் கதறி அழுகுறாங்க. அந்த ஒரு துண்டுக்காக அவருடைய கணவர் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் அத்தனையுமே இந்த அம்மையாருடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. அந்த அழுகையை அடக்கிக்கிட்டு இந்த பிள்ளைக்கு மனசார கொடுத்துட்டாங்க. கொடுத்த பின்னாடி இப்போ என்ன பண்ணுறான், மங்கம்மா வந்து புது உடையை உடுத்திக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த புது உடையை உடுத்தின பின்னாடி இந்த வெளியில் நாலு பேர்கிட்ட காட்டணுன்ற ஆசை வரும் இல்லையா, அது மாதிரி வெளியில் போகிறாங்க.
அப்படி வெளியில் போகும்போது அந்த மிராசுதாரர் வீட்டில் தீபாவளி கொண்டாட்டங்கள்லாம் களை கட்டிகிட்டு இருக்குது. அந்த 10 நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜமீன்தார் வராரு, ராஜா வராரு, ராஜா வராருன்னு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஜமீன்தார ராஜா தான் அவங்க சொல்கிறாங்க, வீட்டு மாப்பிள்ளை இந்த ராமசாமி பையன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அக்காவனுடைய புருஷன்தான் அவர். அவர் தல தீபாவளிக்காக வராரு. அத்தனை கொண்டாட்டங்களும் அதுக்காக தான் நடந்துகிட்ருக்குது. இப்போ இத்தனை கொண்டாட்டங்களுக்கு பிறகு இப்போ ராமசாமி என்ன பண்ணுறான், புது சட்டையை போட்டுட்டு வந்து நிற்கிறான். நின்றுட்டு இப்போ ராமசாமி சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு, அது அவங்களுடைய அக்கா வீட்டுக்காரராக ராஜா எங்கள் ராஜா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த சின்ன பிள்ளை இல்லையா, அந்த சின்ன பிள்ளை எப்படி யோசிக்கிறான்னா, ஓ முதல் நாள் இவன் தோத்துட்டான் இல்லையா, மறுபடியும் நம்மளை விளையாட்டுக்காக வம்பிழுக்கிறான் போலன்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். ஆனால் நிச்சயமாக அவன் வம்பிழுக்கிறதுக்காக சொல்லலை, தன்னுடைய அக்கா கணவர் வந்திருக்காருன்ற சந்தோஷம் தான் அந்த பொண்ணுக்கிட்ட பகிர்ந்துக்கிறான். ஆனால் இந்த பொண்ணு இப்படிலாம் யோசிக்கிறா. யோசிச்சுட்டு கடைசியாக கையை நீட்டி ரொம்ப அழகாக சொல்கிறா, ஐயே உங்கள் வீட்டுக்கு மட்டுமா ராஜா வந்திருக்கா, எங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்காரு, நீ வேணா வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சிறுகதை இப்படி தான் முடியுது. இந்த சிறிய குழந்தைகளுடைய உலகத்தையும் அவர்களுடைய சமூக பொருளாதார நிலைகளையும் ரொம்ப அழகாக அந்த எழுத்தாளர் சொல்லியிருப்பார். ரொம்ப அருமையான சிறுகதையும் கூட. நம்ம படித்த சிறுகதையாக இருந்தாலும் இப்போ இந்த பருவத்தில் படிக்கிறது அப்படின்றது இன்றையமையாக தான் நான் ரொம்ப நினச்சி பார்த்துட்ருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல சிறுகதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.